சாந்தி இன்றைய முரளியில் சிவத்தந்தை நமக்கு புரிய வைக்கிறாங்க நீங்கள் தான் தூய்மையான ஜீவ ஆத்மாக்களாக இருந்தீங்க இப்போ நீங்கள் தூய்மையான ஜீவாத்மாக்களாக இல்லை அதனால் மகான ஆத்மாக்கள்னு சொல்லிக்கவே முடியாது இன்றைக்கி சாது சந்நியாசிகள் எல்லாரும் கூட தூய்மை ஆகறக்காக தான் தனியாக போயிடுறாங்க தூய்மைக்கு அவ்வளோ மகத்துவத்தை கொடுக்குறாங்க இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய எந்த ஆத்மாவும் அதாவது சரீரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் யாருமே தூய்மையாக இல்லை அந்த ஆத்மா சத்தியுகத்தில் இருக்கும்போது தூய்மையாக இருந்தது இப்போ சரீரமும் தூய்மையானதாக இருந்தது அதனால தான் சன்னியாசிகள் என்ன சொல்கிறாங்க பொய்யான உடல் பொய்யான உலகம் அப்படின்னு இருக்காங்க இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும் நெருப்பில் பஸ்பம் ஆகிடுது ஆனால் ஆத்மாவை யாரும் என்ன பண்ணுறது நெருப்பில் பஸ்பம் செய்வது இல்லை ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்குது அதனால் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது அப்படின்னால சொல்ல முடியாது ஆத்மா தான் சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போகுது ஆத்மா தான் தூய்மையாக ஆகுது எனவே பாபா நமக்கு இன்னைக்கு புரிய வைப்பதே ஆத்மாக்களான நீங்க தூய்மையானவர்களாக ஆக்குவதற்காக இறை தந்தை வந்திருக்கார் ஒரு பாடல் கூட இருக்குது கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று அப்போ எப்படிப்பட்ட நாள் இன்றைக்கி வந்திருக்குது அப்படின்னு குழந்தைகளான நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க கடவுள் எப்போ வருவார் இந்த உலகத்தை எப்போ சொர்க்கமாக மாற்றுவார்னு உலகமே இந்த பாடலை பாடி எதிர்பார்த்துட்ருக்கும்போது இந்த சங்கமேகத்தில் பரம்பிதா பரமாத்மா பதீத்த உலகத்தில் தூய்மையாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறார் எனவே அனைவருடைய தர்மமும் கர்மமும் கெட்டுப்போன நிலை அடையும் போது தான் பரம்பிதா பரமாத்மா கூட இந்த உலகத்துக்கு வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறாரு அப்படி தேவி தேவர்களாக இருந்தபோது நாம் தூய்மையானவர்களாக இருந்தோம் இப்போது அவர்களே தூய்மையை இழந்துட்டோம் அதனால் ஹிந்து தர்மம்னு சொல்லிக்கிட்டாங்க இப்போ அநேகம் பேர் பார்த்திங்கன்னா ஹிந்துன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் மற்ற தர்மத்துலேயும் கன்வெர்ட் ஆகி போயிடுறாங்க இப்போ சத்தியுகத்தில் கிறிஸ்டியன் தர்மத்தினோட பெயர் அடையாளம் கூட இருக்காது அவங்கெல்லாம் அரைக்கல்பத்திற்கு அப்புறம்தான் வராங்க இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த தர்மத்தினுடைய அடையாளங்கள் எதுவுமே இல்லை தான் சர்ச்செல்லாம் கட்டுறாங்க ஆனால் பரமாத்மா வந்து தேவதா தர்மத்தை ஸ்தாபனம் செய்ய வரும்போதே தேவதைகளினுடைய அடையாளங்களுக்கான ஆலயங்கள் எல்லாம் அமைந்திருக்குன்னு இன்றைக்கி தர்மத்தை பற்றி தெளிவாக சிவபாமா நமக்கு புரிய வைக்கிறாங்க அடுத்து இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டார் சத்தியுக ராஜ்ய பரிசு எந்த குழந்தைகளுக்கு கிடைக்குதுன்னு கேட்டார் யார் நினைவுனுடைய பந்தயத்தில் முன்னால் வர்றாங்களோ அந்த குழந்தைகளுக்கு தான் ராஜ்ஜியத்தினுடைய பரிசு கிடைக்குது இதில் நம்ம நினைவு செய்கிறதுல பலகீனமாக இருந்தால் தாசதாசி ஆயிடுவோம் இது ஒரு பரிசே இல்லைன்னு வாம சொல்லிட்டார் எனவே பரந்தாமத்தில் பரமாத்மாவை நினைவு செய்யணும் எந்தளவுக்கு நாம் நினைவு செய்வோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விக்கிரமங்களெல்லாம் விநாசமாகும் எனவே நம்முடைய ஓட்டப்பந்தயத்தில் நாம் ஓடுவதை போன்று உலகத்தில் யாருமே புத்தி மூலமாக ஓட முடியாதுங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார் இது போல இன்றைய முரளியில தர்மத்தை பற்றியும் நம்முடைய நினைவை பற்றியும் விரிவாக மாபா முரளி சொல்றாங்க முரளியை நாம் விரிவாக கேட்கலாம் ஓம் சாந்தி முரளி டேட் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை முரளி பாம்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே இப்போது நீங்கள் பவித்திர ஜீவாத்மா ஆக வேண்டும் இந்த நேரம் யாரும் பவித்திர ஜீவாத்மாவாக இல்லை அதனால் தன்னை மகாத்மா என்று சொல்லிக்கொள்ள முடியாது கேள்வி சத்தியுக ராஜ்ய பரிசு எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது பதில் ஸ்ரீமத் படி நினைவின் பந்தயத்தில் யார் முதலில் போகிறார்களோ அவர்களுக்கே ராஜ்ய பரிசு கிடைக்கிறது பந்தயத்தில் வேகமாக ஓடினால் ரெஜிஸ்டரில் பெயர் நன்றாக இருந்தால் பரிசுக்கு அதிகாரி ஆவீர்கள் குழந்தைகள் நீங்கள் தூர தேசிகளாகி வெகு தூர பந்தயம் செய்கிறீர்கள் ஒரு நொடியில் இலக்கை அதாவது பரந்தாமத்தை தொட்டு திரும்பி வருகின்றீர்கள் முதலில் நாம் முக்திக்கு போவோம் பின்னர் ஜீவன் முக்திக்கு வருவோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது உங்களைப் போல யாரும் பந்தயத்தில் ஓட முடியாது பாடல் கடைசியில் அந்த நாளும் வந்தது இன்று ஓம் சாந்தி கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று என்பது யாருக்கு தெரியும் கடைசியில் அந்த நாள் வந்தது என்று அதனால் நாம் தந்தையின் முன்னால் இருக்கின்றோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும் இப்படி இந்த சரீரத்தின் மூலமாக ஆத்மா சொல்லுகிறது இப்போது நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் நாம் இப்போது பரம்பிதா பரமாத்மாவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள் உண்மையில் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆத்மாக்கள் நாம் அதாவது ஜீவ ஆத்மாக்கள் நாம் பரமாத்மாவை நேரில் சந்தித்திருந்தோம் இது எனது சரீரம் என்று ஆத்மா சொல்லுகிறது இது எனது ஆத்மா என்று சரீரம் சொல்லாது ஆத்மாக்கள் நமது தந்தை கடைசியில் இன்று வந்துவிட்டார் பக்திக்கு பின்னர் ஞானத்தை கொடுப்பதற்கு நிச்சயம் வர வேண்டும் ஞானத்தின் மூலமாக சத்கதி கொடுப்பதற்கு கடைசியில் வந்துவிட்டார் முழு உலகமும் இதை அறியவில்லை முழு உலகின் முன்னாலும் வர முடியாது குழந்தைகள் உங்களுக்கு நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி நம்பிக்கை இருக்கிறது முதலில் தான் ஆத்மா என்பதை நிச்சயம் செய்கின்றார்கள் பின்னர் நமது தந்தை மீண்டும் வந்திருக்கின்றார் என்பதை நிச்சயம் செய்கின்றார்கள் இப்படி எல்லோரும் நம்பிக்கை வைக்கின்றார்கள் என நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள் எனினும் அப்படி அல்ல இது அப்படி விசித்திரமாக இருக்கிறது அடிக்கடி மறந்து போகிறது நம் ஆத்துமாக்கள் பரம்பிதா பரமாத்மாவின் முன்னால் இருக்கின்றோம் என்பதை மறந்துவிடுகிறார்கள் பதீத்த ஜீவாத்மாக்களை பாவனமாக மாற்றுவதற்காக பரம் பிதா பரமாத்மா வருகின்றார் என்பது இந்த உலகத்திற்கு தெரியும் ஆத்மாக்களை பவித்திரமாக மாற்ற ஜீவாத்மாக்கள் வருவது இல்லை எல்லோரும் ஜீவாத்மாக்கள் பரம் பிதா பரமாத்மா ஒருவரே அவரை ஜீவன் என்று சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அவருக்கு ஸ்தூல அல்லது சுக்ஷம சரீரம் எதுவும் இல்லை இதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார் நீங்கள் எந்த பெயருடையவரை பார்க்கின்றீர்களோ பிரம்மா விஷ்ணு சங்கரின் சித்திரத்தை பார்க்கின்றீர்களோ அவர்களும் சுக்ஷம ஜீவாத்மாக்களாக இருக்கின்றார்கள் இதை புரிந்து கொள்ள பெரிய விஷயங்களாக இருக்கின்றன இன்ன மகாத்மா என்று மனிதர்கள் சொல்லுகின்றார்கள் எனினும் பதீத்த உலகில் மகாத்மா எங்கிருந்து வர முடியும் இங்கு யாரும் சுப்ரீம் பாவனமாக இருக்க முடியாது அந்த சுப்ரீம் தந்தை பாவனமாக மாற்றிவிட்டு சென்றார் சத்தியுக ஆரம்பத்தில் தேவி தேவர்கள் இருந்தார்கள் பவித்ர ஆத்மாக்கள் இருந்தன இப்போது இருப்பவை பதீத்த ஜீவாத்மாக்கள் பாவன ஜீவாத்மாக்களும் இருந்தன என்பதை நிச்சயம் புரிந்து கொள்ளுவார்கள் உண்மையில் சத்தியுக ஆரம்பத்தில் உலகில் பவித்ர ஜீவாத்மாக்கள் இருந்தன அவர்களை மகான் ஆத்மாக்கள் என்று சொல்வார்கள் பதீத்த உலகில் யாரும் மகானாத்மாவாக இருக்க முடியாது என்று தந்தை புரிய வைக்கின்றார் எல்லோரும் பதீத்த ஜீவாத்மாக்கள் பதீத்த ஜீவாத்மாக்கள் நிச்சயம் பிறரையும் பதீத்தமாக மாற்றுவார்கள் அங்கே இருப்பவை பவித்ர ஜீவாத்மாக்கள் அதாவது சத்தியுகத்தில் அதனால் அங்கே என்ன செய்வீர்கள் அதற்காக பவித்திர ஜீவாத்மாக்களை உருவாக்குவீர்கள் என்பது கிடையாது அங்கே உருவாக்கும் விஷயம் இருப்பது இல்லை இந்த நேரம் எல்லோரும் பவித்ர ஜீவ ஆத்மாக்களாக மாறுகின்றன அங்கே எல்லோரும் பாவனமாகவே இருக்கின்றார்கள் அதாவது அனைவரும் தூய்மையாக தான் இருப்பாங்க அவ்வளவு பேரை தூய்மையாக மாற்றுபவர் யார் நீங்கள் எப்போது தேவி தேவர்களாக இருந்தீர்களோ அப்போது தூய்மையாக இருந்தீர்கள் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார் இங்கே வந்து தூய்மையற்றவர்களாக மாறினீர்கள் இது பாவ ஜீவாத்மாக்களின் உலகம் பாவ ஜீவாத்மா என வார்த்தையை மிக தெளிவாக புரிய வைக்க வேண்டும் ஏனென்றால் ஆத்மாவும் பதீத்தமாக இருக்கிறது சரீரமும் பதீத்தமாக இருக்கிறது அங்கே மகாத்மா என்ற வார்த்தையை சொல்ல மாட்டார்கள் அங்கே எல்லோரும் பவித்திரமாகவே இருப்பார்கள் அவர்களை தேவி தேவர்கள் என்று சொல்லுகின்றார்கள் அனைத்து குணங்களும் நிறைந்த பதினாறு கலைகள் சம்பூர்ண அகிம்சா பரமோ தர்ம ஜீவாத்மாக்கள் சம்பூர்ண நிர்விகாரி என்றால் சம்பூர்ண பவித்திரம் சந்நியாசி பவித்திரமாக இருப்பதற்கு முயற்சி செய்பவர் என்பது குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது நல்ல நல்ல சந்நியாசிகள் பவித்திரமாக இருக்கின்றார்கள் அவரை மகாத்மா என்று சொல்லுகின்றார்கள் பவித்திரமாக இருப்பதற்கே தனியாக இருக்கின்றார்கள் எனினும் அவர்கள் துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அவர்களை பக்தி மார்க்கத்தில் மகாத்மாக்கள் என்று சொல்லுகின்றார்கள் அப்படி ஞான மார்க்கத்தில் சொல்லுவது இல்லை ஞானமும் பக்தியும் தனித்தனியாக பாடப்படுகின்றன அரைக்கல்பம் சத்தியுகம் திரேத்தாயுகத்தில் ஞானத்தின் பலன் இருக்கிறது பின்னர் இருப்பதை பக்தியின் பலன் என்று சொல்லுகின்றார்கள் இங்கே இருப்பது பக்தி மார்க்கம் முதலில் பக்தியும் அவ்விபச்சாரியாக இருந்தது பின்னர் கடைசியில் தமோ பிரதான விபச்சார பக்தியாகிறது அதாவது முதல்ல பக்திங்கிறது ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மாவை மட்டுமே நினைவு செய்யக்கூடிய பூஜை செய்யக்கூடிய பக்தியாக இருந்தது அதுக்கப்புறம் காலப்போக்கில் அநேக மனிதர்களையும் மிருகங்களையும் ஐந்து தத்துவங்களையும் எல்லாரையும் இறைவன் வழிபட செய்யக்கூடிய அப்பவித்திரமான பக்திங்கிறது ஆரம்பமாயிடுது இப்போது விபச்சார பக்திக்கு முடிவு ஏற்பட வேண்டும் அப்போது தந்தை வருகின்றார் தந்தை ஒரே முறை வந்து ஞானத்தால் அறை கல்பத்திற்கு உங்கள் பலனை உருவாக்குகின்றார் நீங்கள் நம்பர் ஒன் முயற்சி செய்கின்றீர்கள் ஒருவர் ராஜா ராணி ஆகிறார் ஒருவர் பின்னர் பிரஜையாக அல்லது தாச தாசி ஆகின்றார் ஏனென்றால் இப்போது ராஜதானி ஸ்தாபனி கொண்டிருக்கிறது இப்போது நீங்கள் தொலைநோக்கு புத்தி உடையவர்கள் ஆகின்றீர்கள் தொலைநோக்கு புத்தி உடையவர்களை திரிக்காலதரிசி என்று சொல்லுகின்றார்கள் யாரிடம் மூன்று உலகங்கள் மற்றும் மூன்று காலங்களின் ஞானம் இருக்குமோ அவரை திரிக்காலதரிசிகள் என்று சொல்லுகின்றார்கள் இப்போது நீங்கள் மூன்று உலகங்களையும் அறிந்திருக்கின்றீர்கள் மூலவதனம் சுக்ஷமவதனம் மற்றும் ஸ்தூலவதனம் ஆகியவை மூன்று உலகங்கள் இப்போது நீங்கள் தொலைநோக்கு உடையவர்கள் ஆகிவிட்டீர்கள் உங்கள் புத்தி நம்பர் முயற்சிக்கு தக்கபடி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை போகிறது ஒருவர் பலவீனராக இருந்தால் பந்தயத்தில் பின்னால் தங்கிவிடுகின்றார் இது மிகப்பெரிய தூர பந்தயம் ஆத்துமாக்களின் பந்தயத்தை ஒருபோதும் கேட்டிருக்கவே மாட்டீர்கள் நாம் மாணவர்கள் நமக்கு இந்த பந்தயம் இருக்கிறது என்பது ஆத்துமாக்கள் உங்களுக்கு தெரியும் இன்ன இடம் வரை சென்றுவிட்டு திரும்பி வர வேண்டும் உங்களுக்கு இது நீண்ட தூர பந்தயம் நாம் உண்மையில் அங்கே இருப்பவர்கள் என்பதை புத்தி அறிந்திருக்கின்றது ஒரு நொடியில் நாம் அங்கே சென்று விடுவோம் ஜீவன் முக்தர் ஆகிவிடுவோம் நாம் உண்மையில் பரந்தாமத்தில் இருப்பவர்கள் நாம் பரந்தாமம் சென்று பின்னர் வருவோம் என்பதை புத்தி சரியானபடி அறிந்திருக்கிறது அப்படி பந்தயத்தில் இலக்கு வரை சென்றுவிட்டு திரும்பி வருகின்றார்கள் நாமும் தந்தையிடம் போவோம் பின்னர் திரும்பி வருவோம் இப்போது ஆத்துமாக்கள் பந்தயத்தில் ஓடுவதற்கு கற்றுக்கொள்ளுகின்றன மண் மணாபவை என்று உங்கள் எல்லோருக்கும் சொல்லப்படுகிறது புத்தியின் யோகத்தை உங்கள் தந்தையிடத்திலும் பரந்தாமத்திலும் வையுங்கள் அங்கே நீங்கள் அசரீரியாக இருக்கின்றீர்கள் இது உங்கள் புத்தியில் மட்டும் சரியானபடி இருக்கிறது மூன்று உலகங்கள் மற்றும் மூன்று காலங்களின் ஞானம் உங்கள் புத்தியில் இருக்கிறது எண்பத்தி நான்கு பிறவிகளின் ஞானம் வேறு யாரிடமும் இருக்க முடியாது நாம் இந்த சீச்சி உலகத்திலிருந்து சீச்சி சரீரத்திலிருந்து முக்தி பெற்று போக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் தந்தை தினம் இந்த பந்தயத்தை கற்பிக்கின்றார் உங்கள் பந்தயம் அழியாதது தந்தையை எந்த அளவு அதிகமாக நினைவு செய்வீர்களோ அந்த அளவு உங்கள் ரெஜிஸ்டரில் பெயர் நன்றாக இருக்கும் இவரது புத்தியின் யாத்திரை மிக வேகமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் நினைவால்தான் விக்கிரமங்கள் விநாசமாகும் நினைவு செய்யவில்லை என்றால் விக்கிரமங்கள் ஆகாத காரணத்தால் கடைசியில் தங்கிவிடுவீர்கள் பிரஜையாக அல்லது தாச தாசியாக மாறுவதொன்றும் பரிசு கிடையாது நரனிலிருந்து நாராயணராகவும் நாரியிலிருந்து லக்ஷ்மியாகவும் மாற வேண்டும் இதைத்தான் பரிசு என்று சொல்லுகின்றார்கள் நீங்கள் தந்தையின் வழியில் நடந்து பந்தயத்தில் ஓடினால் அவர் ராஜ்ஜியத்தை பரிசாக கொடுப்பார் சிலர் இரண்டு அடி கூட ஓடுவதில்லை ஒருவேளை பிரஜையாக இருந்தால் முற்றிலும் குறைந்த பதவி பெறுவார்கள் இங்கே இருப்பவர்களாக இருந்தாலும் ராஜ்யத்தில் மிக குறைந்த பதவி பெறுவார்கள் உங்கள் புத்தி எவ்வளவு விசாலமாகிவிட்டது இப்போது பெங்களூர் மதராஸ் குழந்தைகள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு பின்னர் யாராவது அமர்ந்து மதராசி பாஷையில் புரிய வைக்க வேண்டும் நமது பாஷை ஹிந்தி கல்ப முன்னரும் இப்படி புரிய வைத்திருந்திருப்பார் பகவான் ஏன் எல்லா பாசைகளையும் அறியவில்லை என்று கேட்பார்கள் எனினும் ட்ராமாவில் இல்லை ட்ராமாவில் இருந்திருந்தால் நான் எல்லா பாசைகளிலும் சொற்பொழிவாற்றுவேன் பலவித பாசைகளை பேசுபவர்கள் அமர்ந்திருந்தால் நான் எல்லா பாசைகளிலும் அமர்ந்து பேசுவேனா என்ன அப்படி நடக்க முடியாது ஒவ்வொருவராக எதுவரை சொல்வேன் பிரச்சனையாகிவிடும் அதனால் கல்ப முன்னர் பாபா எந்த பாஷையில் புரிய வைத்தாரோ அதே பாஷையில் புரிய வைக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஹிந்தி முக்கியமாக இருக்கிறது ஆங்கிலமும் அவசியம் ஏனென்றால் உங்களின் கனெக்ஷன் ஆங்கிலேயர்களோடு அதிகமாக இருக்கிறது ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகளின் பாசைகள் வெவ்வேறாக இருக்கின்றன அவர்கள் ஒரே கிறிஸ்துவ தர்மத்தை சார்ந்தவர்கள் எனினும் பாசைகள் அதிகம் இங்கும் எல்லா பாரதவாசிகளும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் எனினும் தமது தர்மத்தை மறந்து விட்டார்கள் பாசைகள் எத்தனை ஆகிவிட்டன எல்லாம் கலந்துவிட்டன யாருக்கு என்ன பாசையோ அதில் அவருக்கு சொல்ல வேண்டும் இதற்கு அதிக திறமை தேவை அவர் புரிந்து கொண்டு புரிய வைக்க வேண்டும் அப்படிப்பட்டவரின் உதவியை பெற வேண்டும் அவர் சரியாக புரிய வைக்க வேண்டும் இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சைத்தன்ய தீர்த்த ஸ்தலம் அவை அனைத்தும் ஜட தீர்த்த ஸ்தலங்கள் சாது சந்நியாசி மகாத்மா எல்லோரும் அங்கே போகிறார்கள் வெகு தூரம் வரை போகின்றார்கள் யார் பாரதத்தை பாவனமாக மாற்றிவிட்டு சென்றார்களோ அவர்களின் கோவில்களுக்கு போகின்றார்கள் இதுவும் புரிந்து கொள்ளும் விஷயம் மரத்தின் கிளைகள் தளிர்கள் இலைகள் என அதன் விஸ்தாரத்தை எவ்வளவு புரிய வைப்பதென்று தந்தை கேட்கின்றார் இவை சின்ன சின்ன கிளைகள் மற்றும் தளிர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் சிறு கிளையிலும் எத்தனை இலைகள் இருக்கும் எண்ணற்ற மடங்கள் இருக்கின்றன உங்கள் வேர் எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் எத்தனை இலைகள் இருக்க வேண்டும் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் சத்தியுகத்திலிருந்து தொடர்ந்து நடந்து வருகிறது அதனால் இந்துவாக எத்தனை பேர் இருப்பார்கள் எனினும் இந்துவாகவும் இருக்கவில்லை மற்ற தர்மங்களுக்கு மாறி சென்று விட்டார்கள் இது கல்ப ஆரம்பத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் ஹிந்து என்று சொல்லிக்கொள்பவர்களும் உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களே ஆனால் கன்வெர்ட் ஆகிவிட்டார்கள் நான் வந்து மீண்டும் அந்த தேவி தேவர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்களின் தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார் யார் மற்ற தர்மங்களுக்கு மாறி சென்றார்களோ அவர்கள் மீண்டும் வந்து ஆஸ்தி பெறுவார்கள் எப்போது தேவி தேவர் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இருப்பதில்லையோ அப்போதே தந்தை வருகின்றார் வந்து உங்கள் ஜட நினைவு சின்னங்கள் இருக்கின்றன என்று புரிய வைக்கின்றார் கிறிஸ்து வரும்போது அவரது தர்மத்தின் சர்ச் போன்றவை இருப்பதில்லை இங்கேயோ இருப்பது தேவர்களின் கோவில் போன்ற அடையாளங்கள் இருக்கின்றன உங்கள் ராஜ்யம் எப்போது இருக்குமோ அப்போது கிறிஸ்து போன்றோரின் பெயர் அடையாளம் எதுவும் இருக்காது இங்கேயோ அனைவரின் பெயர் அடையாளங்களும் இருக்கின்றன கிறிஸ்து எப்போது வந்தார் கிறிஸ்துவ தர்மம் எப்படி ஸ்தாபனியானது கிறிஸ்து இப்போது எந்த சரீரத்தில் இருப்பார் என்பது உங்களுக்கு தெரியும் நிச்சயம் பதீத்த சரீரத்தில் இருப்பார் தானே பாவனமாக இருந்தார் குழந்தைகள் உங்கள் புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது நீங்கள் தொலைநோக்குடையவர்களாக மாற்றப்படுகின்றீர்கள் ஆத்மாக்கள் நாம் எங்கே இருக்கின்றோம் எங்கிருந்து வருகின்றோம் என்பது யாருக்கும் தெரியாது இருக்கும் இடத்தை பரமாத்மா என்று ஏற்றுக்கொண்டார்கள் உண்மையில் ஆத்மா பொய்யானதால் உடலும் பொய்யானதாக மாறியது சாது மனிதர்கள் பொய்யான மாயை பொய்யான உடல் என்று சொல்லுகின்றார்கள் மற்றபடி ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சொல்லுகின்றார்கள் விஷயங்களை தமக்கு தகுந்தவாறு சொல்லுகின்றார்கள் பொய்யான ஆத்மா பொய்யான ஆத்மாவின் உடல் என்று ஏன் சொல்லுவதில்லை உடலையே சிதையில் கிடத்துகின்றார்கள் சரீரத்தை தான் நெருப்பில் போடுறாங்க ஆத்மாவை சிதையில் போடுவது இல்லை சிதை மீது உடலை கிடத்துகின்றார்கள் ஆத்மா ஒரு உடலை விட்டுவிட்டு மற்ற உடலில் சென்று பிரவேசம் செய்கிறது இது புரிந்து கொள்ளும் விஷயம் எந்த சாது சந்நியாசிகளுக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும் இங்கே பதீத்த உலகில் யாரும் மகாத்மா கிடையாது மகா ஆத்மா பாவன ஆத்மா என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் சரீரமும் பாவனமாக கிடைக்க வேண்டும் இது இரும்பு காலமாக இருக்கிறது இருந்தும் குமாரி எதுவரை விக்காரத்திற்கு போகவில்லையோ அதுவரை பூஜிக்கப்படுகின்றார் பவித்திரதாவுக்காகவே அழைக்கின்றார்கள் வந்து எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் எப்போதும் அழைத்து கொண்டே இருக்கின்றார்களோ அப்போது நீங்கள் அவர்களை மகானாத்மா என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மகாத்மாவாக யாரும் இல்லை இவர் விசித்திர பரம் பிதா பரமாத்மா பாவன ஜீவ ஆத்மாக்களாக தேவி தேவர்களாக இருந்த நாம் இப்போது பதீத்தமாகிவிட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும் தர்மம் கெட்டுவிட்டது கிறிஸ்தவர்கள் தமது தர்மத்தை அறிந்திருக்கின்றார்கள் நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று உடனே சொல்லுவார்கள் மிக உயர்ந்த தர்மத்தை சார்ந்த நீங்கள் உங்கள் தர்மத்தை மறந்துவிட்டீர்கள் மறந்த காரணத்தால் தர்மம் கெட்டவராக கர்மம் கெட்டவராக மாறிவிட்டீர்கள் நீங்கள் உயர்ந்தவர்களாக இருந்தீர்கள் இப்போது ராவணன் தாழ்ந்தவர்களாக மாற்றிவிட்டான் இதன் அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் குழந்தைகள் நீங்கள் இப்போது உங்கள் எதிர்கால பாக்கியத்தை உயர்ந்ததாக மாற்றுவதற்கு தாரணை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் ஸ்ரீமத்தை மீறுவதால் பாக்கியத்தில் கோடு விழுகிறது ஸ்ரீமத்தை கொடுப்பவர் தந்தை என்பதை மறந்துவிடுகின்றீர்கள் இப்போது கடைசியில் அந்த நாளும் வந்துவிட்டது என்பது உங்களுக்கு தெரியும் எல்லோரும் சரியாக அறியவில்லை கடைசியில் அறிவார்கள் அப்போது முழுமையாக புரிந்து கொள்ளுவார்கள் இப்போது அடிக்கடி மறக்கின்றார்கள் அரிதாக சிலர் உண்மையை சொல்லுகின்றார்கள் பொய் சொல்ல தாமதிப்பது இல்லை மாயா நல்ல நல்ல பலசாலி குழந்தைகளின் கன்னத்தில் அரைந்து விடுகிறது தந்தைக்கு எல்லாம் தெரியும் அதனால் நீ தவறு செய்கின்றாய் பெரிய டிஸ்சர்வீஸ் செய்கின்றாய் என்று சொல்லுகின்றார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் தொலைநோக்கு பார்வையுடையவர்களாகி மூன்று உலகங்கள் மற்றும் மூன்று காலங்களை அறிந்து புத்தியால் பந்தயத்தில் ஓட வேண்டும் இந்த சீச்சி உலகத்திலிருந்து சீச்சி சரீரத்திலிருந்தும் விடுபட வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் பொய் சொல்லும் பழக்கத்தை விட வேண்டும் ஸ்ரீமத்தை மீறி டிசர்வீஸ் செய்யக்கூடாது வரதானம் லௌக்கீக உணர்வையும் பார்வையையும் மாற்றி அலௌக்கீகத்தை அனுபவம் செய்யும் ஞானி ஆத்மா ஆகுக லௌக்கீக சம்பந்தத்தில் இருந்த போதும் எல்லைக்குட்பட்ட சம்பந்தத்தை பாராமல் ஆத்மாவை பாருங்கள் ஆத்மாவை பார்த்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லது இரக்கம் வரும் இந்த ஆத்மா பாவம் பரவசத்தில் இருக்கிறது அக்ஞானத்தில் இருக்கிறது இவர் அறியாதவர் நான் ஞானமுள்ள ஆத்மா என்றால் அந்த அக்யான ஆத்மா மீது கருணை கொண்டு சுபபாவனையோடு மாற்றி காட்டுவேன் தனது உணர்வு மற்றும் பார்வையை மாற்றுவதே அலௌகிக வாழ்க்கை எந்த வேலையை அக்ஞானி செய்கிறாரோ அதை ஞானி ஆத்மாக்கள் நீங்கள் செய்ய முடியாது உங்கள் சகவாசத்தின் வண்ணம் அவர்கள் மீது படிய வேண்டும் ஸ்லோகன் உங்கள் உயர்ந்த செயல்களால் உலகத் தந்தையின் பெயரை வெளிப்படுத்துவதே விஸ்வ கல்யாணக்காரி ஆவது ஆகும் ஓம் சாந்தி